சியாட்டிக்கன்னு சொல்லக்கூடிய கால் நரம்பு இழுக்கிறது, பாதம் மறுத்து போகிறது, பாதவலி, பாத மதமதப்பு, கால் மறுத்து போதல், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக தீர்வு சொல்லக்கூடிய ஒரு அருமையான மருத்துவ குறிப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சியாட்டிக்கா என்பது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீளமான நரம்பு. இது நம்முடைய முதுகுப்புறத்தில் ஆரம்பித்து பின்னங்கால் பாதம் வரைக்கும் முடியும். இந்த சியாட்டிக்கா நரம்பு வலுவிழக்கும் பொழுது கால் நரம்புகளுக்கு ரத்தம் ஓட்டம் தடைபட ஆரம்பிக்கும். இதனால் கால் மறுத்து போதல், கால் வலி, நரம்பு வலி, பாத எரிச்சல், பாத வலி, தொடை வலி, தொடை எரிச்சல், உடல் சோர்வு, இது எல்லாமே இருக்கும். இப்போ இதை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு சதை குப்பை எடுத்திருக்கேன். இது வந்து கிடைக்காத பொருள் அப்படிலாம் கிடையாது, நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். பார்க்குறதுக்கு சின்ன சீரகம் இல்லைன்னா வந்து கொத்தமல்லி விதை போல் இருக்கும். கொத்தமல்லி விதையை வந்து ரெண்டாக உடைச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து அந்த சியாட்டிக்கா நரம்புக்கு நல்ல வலு சேர்க்கும், கால்களில் நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றையும் நல்லா சுத்திகரிக்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும். முக்கியமாக வாயு தொந்தரையும் சரி செய்யும். சியாட்டிக்கா நரம்புனால் ஏற்படக்கூடிய அந்த பாதவலி, பாத எரிச்சல், மதமதப்பு, இது எல்லாத்தையுமே சரி செய்யும். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் இதை பயன்படுத்தும் பொழுது அந்த சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய அந்த பாதவலி, பாத எரிச்சலையும் சரி செய்யும். இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நிறம் மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ இதை நீங்கள் வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் சுவைக்காக இது வந்து கொஞ்சம் துவர்ப்பும் அந்த காரமும் சேர்ந்த சுவையோடு இருக்கும். அதனால் இதுக்கு கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்காக கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை பயன்படுத்தலாம். இல்லைனா வெல்லம், கருப்பட்டி, பனங்கற்கண்டு இதில் ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க, வெள்ளச்சக்கரை பயன்படுத்தாதீங்க. இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். ஒரு டீ மாதிரி தான் இருக்கும் குடிக்கும் பொழுது. இல்லை உங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டுட்டு, அதாவது இதை குடித்த ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டுட்டு நீங்கள் டீ காஃபி குடிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் போல் காலை சாப்பாடு அந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்லாம். தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு குடிக்கணும். அந்த மாதிரி குடிக்கும்பொழுது நீங்கள் குடிக்க ஆரம்பித்த ஒரு 7 நாள்லேயே உங்களுக்கு அந்த கால் வலி, அந்த கால் மறுத்து போதல், அந்த பாத வலி, பாத எரிச்சல் எதுவுமே இருக்காது. முக்கியமாக தொடர்ந்து 15 நாள் குடிக்கும்பொழுது அந்த கால் நரம்புகளுக்கு நல்ல வலு சேர்க்கப்பட்டு, முக்கியமாக அந்த சியாட்டிக்கா நரம்புகளுக்கு நல்ல வலு சேர்க்கப்பட்டு, ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும், வாயு தொந்தரமான பிரச்சனைகளையும் சரி செய்யும், செரிமான பிரச்சனையும் சரி செய்யும், அந்த இரத்த அடைப்பையும் சரி செய்யும், நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கறதுனால இந்த மாதிரியான அந்த கால் நரம்பு பிரச்சனை உங்களுக்கு எதிர்காலத்தில் வரவும் வராது, முழுமையாக சரியாயிடும். அந்த பாத எரிச்சல், பாத மதமதப்பு எதுவுமே இருக்காது, உடல் சோர்வும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை முறையும் கொஞ்சம் வந்து மாற்றிக்க முயற்சிக்கணும், எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா. ஏன்னா பொதுவாகவே சியாட்டிக்கா நரம்பு வலு இழுக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறது, இல்லைனா ஒரே இடத்துல கொஞ்சம் கூட மூமெண்ட் இல்லாமல் நின்றுக்கிட்டே வேலை செய்வாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் சியாட்டிக்கா நரம்பு வலி இழுக்க ஆரம்பிக்கும். இதனால தான் கால் மதமதப்பு, பாத எரிச்சல், பாத வலி, இது எல்லாமே வர்றதுக்கு மிக முக்கிய காரணம். ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யக்கூடிய நிலைமை வருது அப்படின்னா ஒரு 30 நிமிஷம் இல்லை ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் வந்து ரிலாக்ஸாக எட்ட எழுந்து நடந்து போகிறது, மறுபடியும் உட்காந்து வேலை செய்யுது. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே எதிர்காலத்தில் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.